இப்போ நாங்கள் வந்து ரியல் ஒன் மீடியா சார்பில் வந்து பிஜிலி ரமேஷ் அண்ணனுக்கு சில உதவி பொருட்களை கொடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். இவங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. கண்டிப்பாக இடையில உடம்புலாம் சரியில்லை அப்படின்னு நல்லா இருக்கேன். ஆமா, ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. ஏன் என்னாச்சு? ஏன் என்னாச்சுன்னா உடம்பு சரியில்லை. அதான் உடம்புக்கு என்னாச்சுன்னு கேக்குறேன். உடம்புக்கு என்னாச்சா? ஒரு தடவை ஒன்னும் உங்களுக்காக பண்ணி காமிச்சுக்கிறோம். சும்மா சிவனேன்னு போயின்னு இருந்த என்ன தூக்கி லக் பண்ணி பப்ளிக்கு. இப்போ ரீசெண்டா அவர்கிட்ட பேசுனீங்களா சித்தி கிட்ட? அவரு உங்களை கூப்பிடல? போன் கான்டாக்டும் கிடையாது. அவரும் என்ன கூப்பிடல, நானும் போய் பாருங்க. ஏன் எந்த கான்டாக்டும் இல்லை இப்போ இடையில? அவரோட நம்பர் உங்ககிட்ட இல்ல, உங்க நம்பர் அவர்கிட்ட இருக்கும்ல, அவரு கூப்பிடலையா? என் நம்பர் எல்லார்கிட்டயும் இருக்கும். அவரு கூப்பிடலையா உங்களுக்கு? கூப்பிடல. அப்ப எதுக்கு வயிறு வலிச்சுது? அதெல்லாம் நீங்க எதுவுமே கேக்கலையா? மழை ஏன் வருது? மழை ஏன் வருதுன்னா, ஜெயிலர் படம் ஆடியோ லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அதுலதான் ஃபுல் டீட்டெயில் அவரு வந்து மேட்டர் சொன்னாரு. இந்த மாதிரி நான் வந்து இந்த குழியை வந்து ஆரம்பத்திலே விட்டுருந்தேன்னா இதை விட இன்னும் நான் வந்திருப்பேன். அதே மாதிரி குடிங்க, அளவாக குடிங்கன்னாரு. ஏன் ஏதாச்சும் கேட்டிங்களா? ஏன் கூப்பல, இல்லை ஏதாவது அடுத்து கூப்பிடுவீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை, அதுக்கப்புறம் நானும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணேன். அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குற மாதிரி இல்லை. அதுக்காக நம்ம வந்து காலையாக விட முடியும். இப்போ நாங்கள் வந்து ரியல் ஒன் மீடியா சார்பில் வந்து பிஜிலி ரமேஷ் அண்ணனுக்கு சில உதவி பொருட்களை கொடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். எங்களால் முடிஞ்ச சிறு உதவி பொருட்களை கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். போகலாமா? வாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். இவங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. கண்டிப்பாக பார்த்தேன். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல இதை விட பெரிய வீட்டில் இருப்பீங்க, சினிமாவில் நல்லா சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்கன்னு பார்த்தோம். என் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய வாய்ப்புகள் வருண்ணே. இதுக்கு மேலே பார்க்குற வியூவர்ஸ், பார்க்குற எத்தனையோ டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ப்ரொடியூசர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. மற்ற சேனல்லேருந்து வருவாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக இனிமேல் வெற்றி தானே. நம்ம சேனலில் வந்துட்டீங்களே, ரியல் ஒன்னா வெற்றி தான். ஓகேவாண்ணே, ஜெயிக்கிறோண்ணே. எங்களால் முடிஞ்ச உதவிகள்ண்ணே. தேங்க்ஸ். 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 ரியல் ஒன் ஜாலி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பிஜிலி ரமேஷ் அவர்களை தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? ஏன்னா இடையில உடம்புலாம் சரியில்லை அப்படின்னு நல்லா இருக்கேன். ஆமாம், ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தோம். ஏன் என்னாச்சு? ஏன் என்னாச்சுன்னா உடம்பு சரியில்லை. அதான் உடம்புக்கு என்னாச்சுன்னு கேட்குறேன். உடம்புக்கு என்னாச்சா? உடம்புக்கு என்னாச்சுன்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அதை கேட்டுன்னு வந்துட்டு மாத்திரை கொடுத்துருக்காரு, இன்ஜெக்ஷன். இல்லை இங்கே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுதாங்க உடம்பு சரியில்லைன்னு. உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போனீங்களா? உடம்புக்கு என்ன ஆச்சு சொன்னாங்களா? உடம்புக்கு என்னாச்சா? வயிறு வலிக்காக போயிருந்தோம். மனுஷனுக்கு ஒரு நோய் தலைவலி கேட்டா வருது. தலைவலிக்குதுன்னா பதில் தலைவலி கேட்டு வருதாடா? ஒரே தலைவலி மாத்திரம் வேணும், கேக்குறமா இல்லையா? அந்த மாதிரிதான் வயிற்று வலி வந்தது. ஏன் வந்தது? இல்லை நான் அது கேட்கல. எதுக்கு வந்தது? வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதனால வலிக்குதான்னு கேட்டேன். அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டேன். எதுவுமே இல்லை, நார்மலாக வலிச்சுது. ஆமாம், அதுதான் நான் உங்களை கேட்க வந்தேன். ஆரம்பமே இப்படி சொதப்பலாக இருக்கு. ஆரம்பமே சொதப்பலாக இல்லை, கேட்குற கேள்விக்கு பதில். சரி ஓகே, இது புது ரியாக்ஷன் நினைக்கிறேன். சரி கேள்விக்குள்ளே போயிடலாம். குக் வித் கோமாளி வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க, எங்க என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் எதுவும் போலியா குக் வித் கோமாளி? இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் சீசனோட எனக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடல. ஏன் ஏதாச்சும் கேட்டிங்களா? ஏன் கூப்பிடல, இல்லை ஏதாவது அடுத்து கூப்பிடுவீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை, அதுக்கப்புறம் நானும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணேன். அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குற மாதிரி இல்லை. அதுக்காக நம்ம வந்து காலையாக விட முடியும். வாய்ப்பு அவங்க வேணும்னு போது நம்மளே யூஸ் பண்ணிக்கினாங்க. வேணும்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்னு இன்னமும் அந்த நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அது எனக்கு ஃபஸ்ட்டு சீசனோடு அது முடிஞ்சது.
அப்போ குகித் கோமாளி அவங்களா கூப்பிட்டாங்களா இல்ல நீங்களா போயிருந்தீங்க? இல்ல இல்ல அவங்களா தான் கூப்பிட்டாங்க. நானா ட்ரை பண்ணல. அப்ப ஏதாவது ட்ரெண்ட்ல இருந்திருப்பீங்க அதனால கூப்பிட்டுருப்பாங்க. ட்ரெண்ட்ல இருக்கனோ கிரண்ட்ல இருக்கனோ கூப்பிட்டாங்க போனேன். சரி ஓகே. என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெண்ட் ஆனீங்க? மக்களுக்கு முன்னாடி உங்களை எப்படி அறிமுகப்படுத்துனீங்க ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. சித்து தான். சித்து. ஓகே. என்ன பண்ணீங்க? அவன் ஒரு ஃபன் பண்ணோம். அது வைரல் ஆகி போச்சு. அவர் கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல அது எங்கேயோ பட்டு தொட்டி வெளிநாட்டு வரைக்கும் பரவிடுச்சு. அது காட்டு தீ மாதிரி. அது என்ன பண்ணீங்க அதில்? அவர் கேட்ட கேள்விக்கு பதில சொன்னேன். என்கிட்ட இப்போ இடக்கு மடக்கா பேசுகிற மாதிரி அங்கேயும் பேச. ஆமாம் ஆமாம். அது அந்த இடக்கு முடிக்கு தான் இன்றைக்கி எங்கேயோ போச்சு. அது அது மூலியமாக தான் நான் ஃபேமஸ் ஆகி பல யூடியூப் சேனல் பல படங்கள் இந்த டிவி ஷோஸு எல்லாமே வந்ததுக்கு காரணம் சித்துவை தான் சொல்லுவேன். சித்துனால தான் வந்தது. இல்லைனா சித்து இல்லைன்னா நீங்களே வந்து என்னை கூப்பிட்டு இப்போ பேச மாட்டீங்க. இல்லை அந்த அந்த விளாக்ல வந்து பார்த்துருந்தோம் எப்படி இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தீங்களா? அது நேச்சுரலே அப்படி தானா இல்லை அதுக்காக அப்படி சும்மா அப்படி பண்ணுங்க. ஒரு தடவை ஒன்றும் உங்களுக்காக பண்ணி காமிச்சிக்கிறோம். பண்ணி காமி. சும்மா சிவனேன்னு போயின்னு இருந்தேன். என்ன தூக்கி லக் பண்ணி பப்ளிக்கு இதுதான் இப்படி தான் போகணும். அது பிளானிங்னா இல்லை சடனாக அங்கே போனப்போ நடந்தது. ஏன்னா சித்து யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. யதார்த்தமாக நடந்தது தான். சரி அதுக்கப்புறம் உங்களை சித்து எதுக்காவது கூப்பிட்டாரா இல்லை? நிறைய தடவை. எதுக்கு கூப்பிட்டுருந்தாரு? ஃபிளாக்ஷிப் அவார்டு கொடுக்குறதுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அதான் ஒரு மூணு ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. இப்போ ரீசெண்டாக அவர்கிட்ட பேசுனீங்களா சித்திக்கிட்ட? கிடையாது. அவர் உங்களை கூப்பிடல? ஃபோன் கான்டாக்டும் கிடையாது. அவரும் என்னை கூப்பிடல, நானும் போய் பார்க்கல. ஏன் எந்த கான்டாக்டும் இல்லை இப்போ இடையில? ஏன்னா கொரோனா வந்து நாட்டையே உலுக்கி எடுத்துருச்சு. எங்கே இந்த கான்டாக்ட் வச்சுக்கிறது? எல்லாமே அழிஞ்சு போச்சு. அடித்த மழை வேறு, டைரியில் முக்கியமான டைரியெல்லாம் ஃபோன் நம்பரெல்லாம் எழுதி வச்சுருந்தோம் அது போயிடுச்சு. மொபைல் போயிடுச்சு. சார் உங்கள் அவரோட நம்பர் உங்ககிட்ட இல்லை, உங்கள் நம்பர் அவர்கிட்ட இருக்கும்ல, அவர் கூப்பிடலையா? ஓ என் நம்பர் எல்லார்கிட்டையும் இருக்கும். அவர் கூப்பிடலையா உங்களுக்கு? கூப்பிடல. எனக்காவது பார்க்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணல. ட்ரை பண்ணி தான் மேபி பார்த்துருக்கலாம். சரி நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்னாச்சு? எதுவும் பட வாய்ப்புகள் வருதா? இப்பயும் ஒரு ரெண்டு படம் பண்ணலாம். அப்புறம் ரிலீஸ் ஆக வேண்டியதே ஒரு அஞ்சாறு படம் இருக்குது. நிறைய படங்கள் பண்ணிட்டு அஞ்சு ஆறு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குன்னு. மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? 20க்கு மேலே இருக்கும். 20க்கு மேலே பண்ணிட்டீங்க. சரி இப்போ உடம்பு முடியாததுக்கு அப்புறம் ஷூட் எதுவும் போனீங்களா இல்லை வீட்டில் தான்? இல்லை இப்போ ஒரு 10 நாளாக தானே எனக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தோம், இப்பயும் நல்லா தானே இருக்கு. நீங்கள் படங்கள்லாம் இப்போ பண்ணுறீங்க, பேமெண்ட் எப்படி வரும் அதை வச்சு உங்களோட குடும்பத்தை உங்களுக்கு சமாளிக்க முடியுதா? இப்போ நான் சினிமாவை நம்பி நான் பிறகுல இல்லை. கரெக்டு, கரெக்ட் தானே. அதனால் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவு கடவுளுக்கு எனக்கு காசு கொடுத்துன்னா இருக்கும், அது எந்த குறையும் கிடையாது. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு? இன்டீரியல் ஒர்க் பண்ணின்னு இருந்தேன். எங்கே? இன்டீரியல் ஒர்க், ஃபால்ஸ் சீலிங், பெயிண்டிங். பெயிண்ட் இல்லைங்க, சீலிங் ஒர்க்கு. அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாம். அதுக்கப்புறம் மீடியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அதை பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லை அதை விட்டுட்டு? இல்லை இல்லை, மீடியாவுக்கு வந்ததுலேருந்து அது போகிறதில்லை. சரி இப்போ நிறைய பட வாய்ப்புகள் வந்ததுனால நீங்கள் போகல, இப்போ திரும்பவும் உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் வந்துச்சுன்னா வரலை அப்படின்னா மறுபடியும் அந்த ஒர்க் போவீங்களா? கண்டிப்பாக போக மாட்டேன். ஏன் போக மாட்டீங்க? அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. முடியாது, முடியலையே. உடம்பு முடியல அப்படின்னா போக முடியல. நீங்கள் இது மாதிரி மீடியாவுக்குள்ள ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ஏன் நம்ம ஃபேமஸ் ஆனோம் ஆகாமலே இருந்திருக்கலாமேனு எப்பாச்சும் ஃபீல் பண்ண தருணங்கள் ஏதாவது இருக்கா? சில டைம் நினச்சிருக்கேன், சில டைம் வந்து நினைக்கல. நினைக்கல. நினச்ச டைம்னா என்ன? நினச்ச டைமுன்னா அந்த பழைய ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணணுன்னு சொன்னோம்ல, அதை பண்ணின்னு இருக்கும்போது ரோட்டில் நிம்மதியாக திரிஞ்சின்னு இருந்தேன், ஜாலியாக சுற்றுவும் போவேன். இப்போ கொஞ்சம் மீடியாவில் கொஞ்சம் அப்படியே வந்தோடனே அந்த இது போக முடியல, வர முடியல. ஏன் போக முடியல? மக்கள் நிறைய பேர் நம்மளை ரசிப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அதான் ஒரு நமக்கு ஜாலி தானே, அது ஏன் போக முடியலன்னு நினைக்கிறேன். நான் வந்து தப்பாக சொல்லலை, சொல்கிறேன் நீங்கள் கேட்டு. அதனால போக முடியல அப்படின்னு. சரி பிஜிலி ரமேஷ்னா யார் ஃபர்ஸ்ட்? இதுக்கு முன்னாடி அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் என்ன? நான் பிறந்தது இதே கே கே நகர், எம்ஜிஆர் நகர். வாழ்ந்துனருவரும் அதே கே கே நகர், எம்ஜிஆர் நகர். சாவரும் அதே கே கே நகர், எம்ஜிஆர் நகர். ஏன் சாவு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் மனிதனா பிறக்கப்பட்ட என்னைக்கா இருந்தாலும் போய் சேர்ந்து தான் ஆகும். சொந்த வீடா உங்களுக்கு? இல்லை, வாடகை வீடு. அப்புறம் எப்படி அங்கேயே சாவுன்னு கரெக்டாக சொல்கிறீங்க? ஏங்க நான் ஏரியாவாக தான் சொன்னேன், அதே வீடுன்னு சொல்லலல்ல. யோசிச்சு பாருங்க. அதே அதே ஏரியான்னு தான் சொன்னேனே தவிர அதே வீடுன்னு சொல்லலை. இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு 1000 வீடு. அது பழமொழி. அது மாதிரி அதே ஏரியாவில தான் இப்போ வீடு எடுப்பேன்னு சொல்ல வரீங்க? ஆமா. ஏன் சுத்தி அங்கேயே எடுக்கணும் அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் சுத்தி அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது பழகி போச்சு.
மற்ற ஏரியா நமக்கு செட் ஆகாது. உன்ன சொந்த வீடு ஏதோன்னா வாங்கி கொடுங்க, நான் உன்ன ஏரியாவை மாத்திக்கிறேன். நிறைய படங்கள்லாம் பண்ணீங்க, அந்த பேமெண்ட் வச்சு நீங்கள் சொந்த வீடு என்ன பெரிய கோட்டையே கட்டியிருக்கலாமே. ஆமாம், லட்ச லட்சமாக கொடுத்தாங்க. நம்மன்னு இருங்க, வாங்குறது 5000, 10000, 3000 எனக்கு தான் தெரியும். எல்லோரும் நினச்சின்னு இருக்கீங்க நீங்கள் லட்ச லட்சமாக கொடுத்தாங்கன்னு. லட்சத்தை கண்ணில் கூட பார்த்தது கிடையாது. இல்லை, இப்போ அது ரீசெண்டாக வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவிட்டியில் வந்து ஹீரோயினாக இருக்காங்களா இல்லை சைடு கேரக்டர் ஏதாவது பண்ணுறவங்களே வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அவங்க வாங்குறாங்க, அவங்களுக்கு கடவுள் வந்து நல்லா கண்ணை திறந்து வச்சுருக்காரு, எனக்கு லைட்டாக திறந்து வச்சுருக்காரு. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? உண்மையே சொன்னேன். இல்லை நீங்களும் கேளுங்க, இத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, நானும் பெரிய ஆள் தான், எனக்கு வந்து பேமெண்ட்டை ஏற்றி கொடுங்க அப்படின்னு. நான் என்றைக்குமே சின்ன ஆள் தான், பெரிய ஆளே கிடையாது. ஏங்க, ஒரு படம் பண்ணாலே இப்போலாம் நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். ஒரு படம் நடிச்சவங்களாம் இப்படி கால் மேலே கால் போட்டு இப்படியே ஆட்டுறாங்க, நமக்கு அந்த ஸ்டைலெல்லாம் தெரியாது. நம்ம இயல்பு இதுதான், எப்பவுமே இப்படி தான் இருப்பீங்க. எப்பவுமே இப்படி தான், நேற்றுக்கும் அப்படி தான், இன்றைக்கும் இப்படி தான், நாளைக்கும் அப்படி தான். சரி, ஓகே. இப்போ சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, அவர் வந்து உங்களோட தலைவர்னு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டாக. அவர் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு, நீங்கள் குடிக்கிறீங்களா இப்போ இல்லை விட்டுட்டீங்களா? சொல்கிறேன். எப்படின்னு சுற்றி இந்த குடியை பற்றி கேட்காம இருக்க மாட்டேங்குன்னு தெரியும். ஜெயிலர் படம் ஆடியோ லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன், அதில் தான் ஃபுல் டீட்டெயில் அவர் வந்து மேட்ரஸ் சொன்னார். இந்த மாதிரி நான் வந்து இந்த குடியை வந்து ஆரம்பத்திலே விட்டுருந்தேன்னா இதை விட இன்னும் நான் வந்திருப்பேன்னார். அதே மாதிரி குடிங்க, அளவாக குடிங்கன்னார். ஒரே மட்டும் போதையாக இருக்கக்கூடாதுன்னு. என்றைக்கு அவர் அந்த ஆடியோ லான்ச்சு போயிட்டு வந்து அவர் சொன்னாரோ அதிலிருந்து சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் நம்பலாம் நம்பவும் நம்பாட்டி போங்க, நான் குடியே விட்டுட்டேன். ஏன் அவர் சொன்னால் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, பசங்களாம் சொல்லியிருப்பாங்க குடிக்காதீங்கன்னு, அதெல்லாம் கேட்காம ஏன் தலைவர் சொன்னதை கேட்டுக்கிட்டீங்க? இவங்க சொல்கிறது எனக்கு பெருசாக தெரியல, அவர் சொல்கிறது எனக்கு தெய்வ வாக்கா தோணுச்சு. ஏன் அவங்க அவ்வளோ அவரை வந்து அவ்வளோ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, என்ன காரணம்? தெரியலையே. ஏன் பிடிக்கும் தெரியாதா? தெரியலையே. ஆனால் பிடிக்கும். தெரியலையே. பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குன்றது உலகத்துக்கே தெரியும், புதுசாக கேள்வி கேட்குறீங்க. இல்லை உங்களுக்கு எதனால் பிடிக்கும்? அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், அவரோட கருத்துக்கள் அவர்கிட்ட பிடிக்காத விஷயமே கிடையாது, மீதி எல்லாமே பிடிச்ச விஷயம். எல்லாமே பிடிச்ச விஷயம். அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா, நேரில் பேசியிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? தனிப்பட்ட முறையில் பேசினது கிடையாதுங்க, ஆனால் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஃபோட்டோ எடுத்துருக்கேன். நீங்கள் இவ்வளோ அவர் தலைவர் தலைவர் யாரு ஏதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காரா இது வரைக்கும்? கிடையாது. ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன், நான் அவருக்கு ரசிகரா? அந்த மாதிரி என்னை மட்டும் கூப்பிட்டா எவ்வளோ பேர் என்னை விட எரி பிடிச்ச ரசிகரெல்லாம் இருக்காங்க.